புதுச்சேரி வரலாற்றில் முதல் முதலாக கட்டி முடிக்கப்பட்ட ஒரு பாலம். அது கட்டி முடிக்கப்பட்ட பாலம் இல்லை, அறகுறையான ஒரு பாலம், மேம்பாலம். இந்த மேம்பாலத்தை தக்க பராமரிப்பு இல்லாமல் இன்றைக்கி மிக மோசமாக சீரழிந்து உள்ளது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக ஸ்லாப் எல்லாம் பிதுங்கி வெளியே வந்து பொதுமக்களுக்கு தலையில் உழுந்து அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இன்றைக்கி. அதுவும் இல்லாமல் இந்த மேம்பாலத்தை பார்த்தீங்கன்னா கீழே பெயிண்ட் அடிக்காமல் இருக்குது, சர்வீஸ் ரோடு போடாமல் இருக்குது, இன்னும் அந்த பாலத்தை அருமாத்தபுரம் போகிற பாலத்தை திறக்காமல் இருக்கிறாங்க. பல்வேறு பிரச்சனைகள் இந்த பாலத்தின் கீழே இருக்குது. போக்குவரத்து திறந்து விட்டு 6 மாதம் கூட ஆகல. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட விரிசல் மக்களுக்கு பார்த்தா பயந்து ஓடக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்குது. கீழே நின்னாலும் பயமாக இருக்குது. இது போன்ற விரிசல் விட்டுருக்குது. ஏற்கனவே பல முறை முறையிட்டும் நகராட்சி வந்து சும்மா பூசி மூடுற வேலையை செஞ்சுட்டு போயிட்டாங்க. இதை கண்டிப்பாக நகராட்சியானது இது தகுந்த நடவடிக்கை எடுத்து இந்த பகுதியை ஒட்டுமொத்தமாக சேதமடைஞ்சிருக்க பகுதியை பிரித்து வேலை செய்யணும். பிரித்து வேலை செய்யலைனா தொடர்ந்து மிகப்பெரிய போராட்டத்தை பண்ணி நகராட்சியை நாங்கள் வந்து முற்றுகையிடுவோன்றதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஆம் ஆத்மி கட்சி சார்பாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்கோம். அடுத்து அனைத்து கட்சி சார்பாக கூட இதை எடுத்து நாங்கள் வந்து முன்னெடுத்து செல்ல இருக்கிறோம். தொடர்ந்து இதுக்கான விஷயத்தை அரசாங்கம் செய்யணுன்றதை கேட்டுக்கொள்கிறோம்.